திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் மானை முகத்தோணி ஆதலால் கூப்பும் மிருதம் கை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வரக்கூடிய பௌர்ணமி அன்று 24ஆம் தேதி ரொம்ப பிரசித்தி பெற்ற துர்கா சப்தசதி பாராயணம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அது கூட சேர்ந்து தொழிலுக்காக இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு தொழில் நன்னா வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லங்காட்டி தொழிலுக்காக ராஜ மாதங்கி ஜபத்தோடன் சேர்ந்து பண்ணுறோம். நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். உங்களுடைய பெயர்களை 739-739-4829 பதிவு பண்ணிக்கோங்க, இதில் பங்கேற்கோங்க. இதில் நிறையா விஷயங்கள், நம்ம சுவாமிக்கு சாத்தக்கூடிய புஷ்பம், நம்ம சுவாமிக்கு சாத்தக்கூடிய மந்திரம், நம்ம சுவாமிக்கு சாத்தக்கூடிய சந்தனம் குங்குமம், இது அத்தனையும் நம்ம வேண்டி செய்யும் பொழுது நமக்குரியதாக மாறுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக டிப்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், வீட்டில் வந்து நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள் வந்து தடங்களாகி நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டால், வீட்டுக்கு முன்னாடி எருக்கலம் பிள்ளையார், ஏற்கனவே ஆன்மீக தகவல் நான் சொல்லியிருக்கேன், எருக்கலம் பிள்ளையார் வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எருக்கலம் பிள்ளையார் வச்சுக்கோங்க, அதி சக்தி வாய்ந்த அந்த பிள்ளையாருடைய அமைப்பு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறது அந்த கதவில் பீட மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். டெய்லி அந்த பிள்ளையாருக்கு ஆராதனை பண்ணிக்கிறது இன்னும் வெற்றியை தரும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, அதற்குண்டான பதில், திதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சூரியன்லேருந்து சந்திரன் நகர்ந்து நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது தான் திதின்னு பேர். சூரியனும் சந்திரனும் ஒரே பகையில் 7ஆம் இடத்துல இருந்துன்னா அது பேர் பௌர்ணமி. ஒரே இடத்துல ஒரே பாகை, அதாவது டிகிரியில் இருந்தால் அது அமாவாசை. மற்ற இதர நாட்களில் பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடைவேளை தான் திதி என்று சொல்லக்கூடியது. இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நவகிரகத்தில் குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் எது, அது எங்கே இருக்குது, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருந்த ஒரு நபர், அந்த நபர் வந்து ஒரு சமயம் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய வீட்டில் அந்த தாத்தா கிட்ட வந்து என்னப்பா சோகமாக இருக்கேன்னு கேட்டார். அந்த அவர் சொல்கிற, தாத்தா உங்களுக்கு தொழில் பற்றி தான் தெரியாது, இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இருக்கட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, நான் என்னுடைய ஸ்பீடுக்கு யாருமே வரமாட்டேங்கிறா, என்ன பண்ணோன்னு தெரியல அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்காந்துட்டுருக்கார். ஏன் வரல, இல்லை கிட்டத்தட்ட என் கூட 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டுருக்கா, ஆனால் என்னமோ தெரில, முந்தி நன்னாக இருந்தால் இப்போ வந்து ரொம்ப எல்லாரும் மாறிட்ட, ஒருத்தருடைய பேச்சு இன்னொருத்தர், ஒருத்தருடைய பேச்சு இன்னொருத்தர் கேட்குறாங்களாட்டிருக்கு, ரொம்ப மன சோர்வாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போ தாத்தா சொன்னாராம், நான் வேணால் அவருக்கு ஒரு டிப்ஸ் தரட்டா அப்படின்னு கேட்டுறான். உடனே அவர் சொன்னாரா, உங்களுக்கு தொழிலை பற்றி என்ன தெரியும், பேசாமல் இருங்க, இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை, நான் ஒரே ஒரு டிப்ஸ் தரேன், நீ வந்து இதை பண்ணுறியா அப்படின்னு. என்ன, ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் வெய், அதில் எல்லாத்தையும் பாராட்டி பேசு, மூணாவது யாரை வேலை செய்ய மாட்டேங்கிறாளோ அவளை ஒரு படி அடுத்த பதவி அல்லது அதுக்கு இணையான வேறு ஒரு பதவியை எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவர், எல்லாரும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறேன்னு எல்லாம் கேட்குறான். இல்லை நீ இதை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் போனாராம், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாராம், அந்த இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டாராம், பாராட்டி பேசினாராம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சான். என்னடா இது, நம்ம இந்த வேலையை செய்கிறதுலானா இது செய்கிறோன்னு அப்படி சொல்கிறாரு, நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் வந்துச்சான். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த நபருக்கு வேலையில் இன்னொரு புதிய ஒரு ப்ரமோஷன் கொடுத்தோடனே அவருக்கு இன்னும் பெருமையாக போச்சான். தன்னுடைய வீட்டில் வந்து சொல்லிட்டாராம், இந்த மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கான், ப்ரமோஷன் கொடுத்தான், 4 பேர் சேர்ந்து அவரை வந்து பாராட்டியும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணும்போது அவருக்கு இன்னும் உற்சாகம் கொடுத்தான், அதுலேருந்து வேலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சான், ஒரு மாதம் ஓடித்தான். ரொம்ப அற்புதமான அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இவர் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை விட 10 மடங்கு அது பெருகும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தான். தாத்தாட்ட வந்து சொன்னாரா, மன்னிச்சிருங்க தாத்தா, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம்தான் நடந்தது அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம்,
நீ எந்த ஒரு வட்டமா இருந்தாலும் அது புள்ளி அத மைய புள்ளிங்கிறது ஒண்ணுதான் அத சரி பண்ணிட்டா லைஃப்ல எல்லாமே சரியாயிரும் இது தெரியாத அது தெரியாதுங்கற விஷயம் யாருக்குமே தெரியாது நீ நினைக்காத அதே மாதிரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நீ நினைக்காத நிச்சயமா ஒரு சில விஷயங்கள்ல எப்பவுமே சில மாற்றங்கள் தேவை அப்படி மாற்றம் இருந்ததுனா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தேடி வரும்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது தனக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டார் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணோம்னா லைஃப்ல பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் பாராட்டுதல் கத்துக்கோங்க பிறரை பாராட்ட கத்துக்கோங்க இன்றைய தினத்துல இந்த குட்டி ஸ்டோரி அற்புதமான பலன்களை கொடுக்கும் நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பஞ்சாங்க குறிப்புகள்ல பார்க்க போறோம் 12/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை மாலை 4:38 வரை பின்பு புனர்பூசம் இன்றைய திதி த்விதியை மாலை 7:38 வரை பின்பு திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் விருச்சிகம் தனுசு ராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை திருவாதிர நட்சத்திரம் இன்னைக்கு மாலை வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் இது ராகுடைய நட்சத்திரம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதீதமான சக்தி உள்ளது அதே சமயத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ராகுடைய நட்சத்திரம் பெரு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் லேபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் மேனேஜிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதீதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திரம் அதனுடைய சிறப்பை பற்றி நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு சமயத்தில் வரவுகள் இருக்கும் இன்னொரு சமயத்தில் செலவுகள் இருக்கும் ரெண்டையும் சேர்ந்தாப்பில் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறான்னு மற்றவங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் சில சமயத்தில் நீங்களும் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் சமாளிச்சுருப்பேன் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க குடும்பத்தின் ஒற்றுமையை பற்றி யோசிப்பீங்க அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்குள்ளே அவளுக்கு ஏதேனும் நிறை குறைகள் இருந்ததுன்னா அதை பேசி சமாளிச்சிருவேன் உங்களுடைய சின்ன சின்ன கேர் எடுத்து நீங்கள் பேசக்கூடிய விஷயமே அவங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் எதிர்மறையாக பேசும்போது அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க கொஞ்சம் சைலன்ஸாக இருங்க அவங்க பேசட்டும் அவங்க மனசில் இருக்க விஷயத்தை கொட்டட்டும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை எடுத்து சொல்லுங்கள் அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைக்கி சில நேரம் பட்ட இடத்துலேயே படுணுமா கொஞ்சம் கவனம் என்பது தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயன் 8 கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே ஆதாயத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இது நடக்கும் நடக்காதுங்கிறத நீங்கள் நிர்ணயிக்கவே செய்யாதீங்க நிச்சயமாக அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக யோசிக்காதீங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை மூணாவது மனுஷால கொண்டு தீர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையை விட்டுருங்க சப்போஸ் அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா அதையும் தெளிவாக சொல்லிங்க நம்ம பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் மற்றவங்கள இதை இருக்கவே கூடாது அப்படிங்கிறத யோசிக்க விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்களில் நடக்காத காரியத்தை நீங்கள் பெரிய முயற்சிகள் பண்ணி அந்த காரியம் நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது பண வரவுகள்லாம் கூடி வருங்க நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கொடுக்கும் தொய்வை விட்டுட்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு மிதுனராசினியர்களே வரவுகள் உண்டு எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு தெய்வ நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன வேண்டுதல் அந்த வேண்டுதல்லாம் வெற்றியாகக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் திருவாத நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் காலை நேரங்களில் சில காரியங்களோடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் மூலமாக பணம் ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தமாக ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்மந்தமான துறை அந்த துறையில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் மியூசிஷியனாக இருந்துருக்க மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி என்பர்களே கடகராசி நேயர்களே சில தடங்கல்கள்லாம் உங்களை விட்டு போயிடும் மனசில் ஏற்பட்ட சில கோபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் பேசாத வாட்டை பேசுவீங்க உங்ககிட்ட இத்தனை நாள் பேசாத நபர்கள் உங்களை சார்ந்து வந்து பேசுவாங்க அதுவே ஒரு சமாதானத்துக்கு போயிடும் லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க நிறைய பயிற்சிகள்லாம் கற்றுப்பீங்க
சில அரிதான விஷயங்கள் ஆன்மீக சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க தெரியாத விஷயங்களை புரிந்துப்பீங்க ஜோதிட சம்பந்தமான இன்ட்ரஸ்ட் நிறைய இருக்கும் இன்றைய தினத்துல பார்த்துட்டல அப்படினு சொன்னா வரவும் இருக்கும் செலவுகள் இருந்துருக்கும் செலவை நினைச்சு வருத்தப்படாதீங்க அது திருப்பி வரவாக மாறும் குழந்தையோட சேமிப்பை அதாவது இவங்களுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கற ஒரு சிந்தனைகள் வரும் தோட்டம் வச்சிருக்கவங்க மில் வச்சிருக்கவங்க அதன் மூலமா வரவுகள் கூடி வரும் இது பெருக்கறதுக்கு உண்டான இது இன்னும் பிசினஸ வந்து பெருசா பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழில் வெற்றியை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்ம ராசி நேயர்களே நன்மை புரியக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் யாராவது மன சங்கட அளவுக்கு பேசினாங்க அப்படினு சொன்னா அவளை விட்டுருவேல் சரி ஏதோ மனசுல இருக்கக்கூடிய கருத்தை வெளியில சொல்றா பாப்போம் அப்படினு உடம்பு ரொம்ப பருமனா இருக்கறவா ஒல்லி ஆகணும் அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க ஜிம்முக்கு போயின் இருக்கறவா ஜிம் ட்ரைனரா இருந்திருக்கவா யோகா ஆசிரியரா இருந்திருக்கவா அதே மேலும் நம்மளுடைய சென்டரியும் நம்மளுடைய முயற்சியும் வேற விதத்துல மேம்படுத்துறது எப்படி அப்படிங்கற யோசனைகள் மனசுல இருந்துருக்கு அதே சமயத்துல பார்த்துட்டே அப்படினு சொன்னா இன்னைக்கு இதேவே நம்பிட்டு இருக்கறத விட ஒண்ணுக்கு 10 தொழில்கள் வெச்சுக்கணும் அத பத்திய சிந்தனைகள் மனசுல ஓடிட்டு இருக்கும் சில நண்பர்கள்ட்ட உங்களுடைய கருத்துக்களை கேப்பீங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் மன ஆறுதல்களை கொடுக்கும் இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 ஏனா மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே திருமண காரியங்கள்லாம் கூடி வரதுக்குனா நல்ல நாள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அனுகூலமா நடக்கும் சில நேரம் இறக்கப்பட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லிருவீங்க அதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஏன்டா சொன்னோம் அப்படிங்கற யோசனைகள் இந்த தினத்துல இருக்கும் ரகசியங்களை ரகசியமாக வெச்சாதான் ரகசியம் அது எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிட்டோம்னா போச்சு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குனான யோகங்கள்லாம் உண்டு பழைய பொருட்கள் கொடுத்து புதுசா வாங்குறதுக்குனான சிந்தனைகள் இருக்கும் கடனுக்காக கடன் வாங்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடுங்க துளாராசி நேயர்களே பெருமையான நாள் சில பல விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பீங்க அந்த யோசிக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருந்துருக்கும் இதான் முக்கியமான பேப்பர்ஸ் இருந்தது சர்டிஃபிகேட்டு பேப்பர் லைசன்ஸு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க எங்கேயாவது வச்சுட்டு மற்றவா பேரில் எங்கே வச்ச நீ தான் வச்ச அப்படி உனக்கு அன்றைக்கி கொடுத்தனே ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால் ரொம்ப பத்திரமாக பொருட்களை வைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெரியாத நபர்களை வீட்டில் விட வேண்டாம் தெரியாத நபர்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குலதெய்வ வழிபாடு பூர்வீக வழிபாடு ஒரு பூஜை எடுத்து அதை மனசார நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த தெய்வத்தை நான் வழிபட்டு இருக்கேன்னா அதில் இன்னும் மேம்படுத்தி சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் தந்தை தாய் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க ஸ்கூல் வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்த ஐயப்ப சுவாமி வழிபாடுங்க அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்கள் விருச்சிகராசி நேயர்களே நன்மை புரியக்கூடிய அற்புதமான நாள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கெலாம் அனுகூலியம் இருக்கும் ஆனால் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும் தான் யாருக்கு தெரியாமல் சில காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கணும் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கணும் அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும் அது தப்பே கிடையாது அதனால் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக சால்வ் ஆகும் விருச்சிகராசி என்பர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் அனுகூல்யம் இருக்கு கீர்த்தி உண்டு ஒரு பொருளை 10 பெருக்கிறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதீதமாக இருக்கும் 1 ரூபா சம்பாதிச்சாச்சுங்க அதை எப்படி 10 ரூபாவை மாத்துறது அப்படிங்கிற யோசனை இருக்கும் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில ராங் டிசிஷன் எடுப்பீங்க இல்லை ராங் டிசிஷன் யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் அதில் நீங்கள் 1 நாள் விட்டுருங்க 2-3 நாள் கழித்து அதை யோசிங்க நல்ல பலன்களை கொடுக்கும் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்தை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த பொருட்களை வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு உத்திராட நட்சத்திரத்துக்கு உத்தியோக விஷயங்களை நினச்ச காரியம் சிறப்பாக நடக்கும் திருமண காரியங்கள் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7
நிரம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியங்கள் வரும் இது நடக்கல அது நடக்கல இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறிடும் மனசுல ஒரு நிம்மதி கூடி வரக்கூடியதா இருக்கும் தண்ணீர் சம்பந்தமா வாட்டர் கேன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்துல கூல் ட்ரிங்க் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க சாக்லேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஃபுட்டு கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க ஒரு சமையல் பண்ணி அதை அந்த இடத்துக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் கூடியவங்க இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி திருமண சம்பந்தமாக சீமந்தம் சம்பந்தமாக வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷம் சம்பந்தமாக உட்காந்து பேசுவீங்க பெரியவங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசி அதிலேருந்து தெரிந்து கொள்வீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கும்பராசி என்பர்களே உதவின்னு கேட்ட வரவாளுக்கு அற்புதமான உதவி பண்ணுவீங்க சில நேரம் உதவி பண்ணதுக்கப்புறம் பாரு ஒரு நன்றி கூட சொல்லலையேன்னு யோசிப்பீர் கவலைப்படாதீங்க உதவி தானே பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் ப்ரெஷர் குறையும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் வீட்டில் ரொம்ப அன்பானவா ஏதாவது ஒன்று பேசிட்டா அதை பற்றியே சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சரி இதுவும் கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரம் செய்யாத தப்புக்காய் வா செஞ்ச செஞ்ச செஞ்சேன்னு சொன்னால் சரி அதில் ஏற்றுக்கொள்வேன் அப்படி ஏற்றுக்காதீங்க உங்கள் பேரில் நியாயம் தர்மம் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே யதார்த்த அலைச்சல்கள் நிறையா இருக்கும் இங்கே போகிறது அங்கே போகிறது அந்த வேலை பண்ணுறது இந்த வேலை பண்ணுறது எதை பண்ணுறதுனே தெரியல எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுட்டோமே என்ன பண்ணுறது டயர்டாகவும் இருக்கு அப்படிங்கிற யோசனை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தப்பே கிடையாது ஒரு நாள் தள்ளி போடுங்க மாறுதல்கள் உண்டு தெய்வ நம்பிக்கை கூடி வரும் யாரையும் கோவப்பட்டு பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது மனசில் நிதானமாக சிந்தனை பண்ணுங்கள் ஒரு பெரிய ஆன்சர் கிடைக்கும் அதுதான் ரிசல்ட்டும் கூட தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை சொல்லுவா யாராவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப அப்படியே தெரியாத ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க அது என்ன ஏது எஸ் நோ இந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணிக்கிறது நம்ம நல்ல பலன்களை கொடுக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க அடுத்தது ஆன்மீக தகவல் நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சார் இந்த கண்ணாடி இதில் வந்து தண்ணீரில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது ஒரு விசேஷமா அப்படின்னு கேட்பேன் நிச்சயமாக அதாவது பொதுவாகவே ஒரு பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு முறைகள் இருக்குது அந்த முறைகளில் பார்த்துட்டேன்னா புஷ்ப பிரசன்னம்னு சொல்லுவேன் தண்ணியில் வந்து பூ போட்டு பார்ப்பாங்க அதே மாதிரி புஷ்ப பிரசன்னம் இன்னொன்று இருக்குது சுவாமி கையில் வந்து இந்த பூ அந்த பூ வச்சுட்டு வேண்டிப்பாக மந்திரம் சொல்லுவான் அந்த பூ வந்து தானாக விழுகும் அடுத்தது பார்த்துட்டிங்க ஒரு பொட்டலத்தில் சுவாமிகிட்ட புஷ்பத்தை கட்டி போடுவாங்க அது சின்ன குழந்தையை கொண்டு எடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் பிரசன்ன முறைகள் மாதிரி இது ஒரு சகுன நிமித்தத்தை சார்ந்த ஒரு விஷயம் அதாவது தண்ணீரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிறது இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ரொம்ப அழகாக பார்க்க முடியுது நம்மளுடைய திருஷ்டிகள் போகிறதுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க அடுத்தது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த எலுமிச்சம்பழமாகப்பட்டது மேலோட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அதுவே கீழே இறங்கி எடுத்து அப்படின்னு சொன்னால் சரி இன்றைக்கி எதுவும் சில சுமாராக தான் போதும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையா பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சகுனம் நிமித்தத்தை சார்ந்த சில விஷயங்கள் தான் நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணக்கூடிய இந்த ஆன்மீக விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் 1000 தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் சரி நம்மளுடைய கடமையை செய்யணும் நம்மளுடைய தொழிலை செய்யணும் நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கணும் அதுதாங்க நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும் இது அத்தனையும் சேர்ந்து இந்த மாதிரி சில யதார்த்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் ஏன்னா நிமித்தம் சகுனம் நிறைய விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு பெரிய பேரிடர் வரும்பொழுது சின்ன பறவைக்கு கூட ரொம்ப அழகாக தெரியக்கூடியதாக இருக்குது ஏன்னா அது இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது அந்த மாதிரி இயற்கையை தந்த தண்ணீர் இயற்கையை தந்த ஒரு பெரிய மருத்துவ பழம்னு சொல்லக்கூடியது எலுமிச்சம்பழம் இரண்டுமே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் அதனால் அதில் பண்ணக்கூடிய இந்த சகுன நிமித்தத்தை சார்ந்த விஷயங்கள் சில விஷயத்துக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம்
நம்ம கடைகள்லையும் நம்ம வந்து வீடுகள்லையும் வைக்கக்கூடிய வாசப்படியில் தண்ணீருடன் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கக்கூடிய இந்த ஒரு பிராயஷ்சித்தை முறை சரியா தவறா அப்படிங்கிறது நாம் பார்த்தோம். நம்ம எடுக்கக்கூடிய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கும் போது இதுவும் நமக்கு பிரசன்னமாக மாறும். ஆனால் இதை மட்டும் வைத்து கொண்டு நம்மளுடைய காரண காரியங்களை செய்யாவிட்டால் இது பயனுள்ளாத போயிடும். இன்றைக்கி ஆன்மீக தகவல், நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி தொழில் ஸ்தாபனங்களில் வைக்கக்கூடிய அந்த தண்ணீரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைக்கிற இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, அதில் பலன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வரக்கூடிய பௌர்ணமி துர்கா சப்தசதி பாராயணம் நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில் வெற்றி, தொழில் முறைகளில் மேம்படுத்துறதுக்கு ராஜ மாதங்கி ஜபம், எவ்வளோ அற்புதமான சக்தி. அந்த அம்பாளுடைய பேரை சொன்னாலே அவ்வளோ விசேஷம். அதில் உங்களுடைய பெயரும் இடம்பெற, நீங்களும் பங்கேற்க, என் மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேற 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தன் மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகா. நன்றி.